வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு புறப்பட்டது. நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது. மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம். பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை. தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் 10 டீசல் ரயில் எஞ்சின்கள் காணொலி காட்சி வாயிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர் ஆகியோர் வழங்கினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை 3 இடங்களில் பிரதமர் நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் இப்பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாள்தோறும் 10,000 மாதிரிகள் வரை பரிசோதனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மஞ்சள் காமாலை, HIV, காசநோய், டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய ரிசர்வ் காவல்படை அமைக்கப்பட்டதன் 82வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு பணியில் சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் CRPF வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிகச்சிறந்த பாதுகாப்பு படையாக திகழும் CRPF படையினர் நாட்டின் பாதுகாப்பில் முன் வரிசையில் இருந்து வருவதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தைரியம் மற்றும் தொழில் நிபுணத்துவம் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் CRPF படையினர் மிகப்பெரிய உயரத்தை அடையட்டும் என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் CRPF வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகம் குறித்து இந்த நாடு பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்புள்ள சூழலில் அவர்களுடைய அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை ஈடு இணையற்றது என்றும், கோடிக்கணக்கான இந்தியர்களுடன் இணைந்து அந்த படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமித்ஷா அதில் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள CRPF வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகங்களுக்கு தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது. இந்த விமானங்கள் பிரான்சில் இருந்து இன்று புறப்பட்டு வழியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தரையிறங்கி நிறுத்தப்படுகிறது. பின்னர் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் டெசால்ட் நிறுவனத்திடம் 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது.
இதில் முதலாவது விமானத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைத்தது. இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 12 விமானிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் முழு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இந்திய விமானிகளிடம் பிரான்ஸ் நாட்டுக்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் உரையாடினார். அப்போது பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே உரிய நேரத்தில் விமானங்களை ஒப்படைத்ததற்காக பிரான்ஸ் நாட்டு அரசுக்கும் டசால்ட் நிறுவனத்திற்கும் இந்திய தூதர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மெரிக்னாக் விமானப்படை தளத்திலிருந்து அவர் கொடியசைத்து விமானங்கள் புறப்படுவதை இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 5வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு டுவிட்டரில் தமது அஞ்சலியை தமிழில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு டாக்டர் கலாமின் பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சிறந்த விஞ்ஞானியாகவும் மனிதராகவும் மக்களின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டு மக்களை குறிப்பாக இளைஞர்களை தனது செயல்களாலும் சொற்களாலும் ஊக்குவித்தார் என்று குடியரசு துணைத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பிரபல விஞ்ஞானியாகவும் பேராசிரியராகவும் திகழ்ந்த அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் புகழப்பட்ட அப்துல் கலாம் கடந்த 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பால் காலமானார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 5வது நினைவு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அஞ்சலி செலுத்தினார். ஆளுநர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கும் வகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வாழ்ந்து மறைந்தார் என்று, நாட்டை வளர்ச்சிப் பாதையில் செல்ல வேண்டும் என்ற அவருடைய கனவை நனவாக்கும் வகையில் அவருடைய குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அன்னாரது தேசிய நினைவகத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அப்துல் கலாமின் குடும்பத்தினர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். அவரது நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் அப்துல் கலாமின் நினைவிடம் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 1200 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. டிஐஜி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் முன்னிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜி மயில்வாகனன் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஐஜி அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் எவரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பார்பிட்டா மாவட்டத்தில் உள்ள திகிர்பம் சந்தை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினர் மற்றும் விலங்குகளை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை பாதுகாப்பாக மீட்டது. வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 96 உயர்ந்துள்ளது என்றும், நடப்பாண்டில் மட்டும் 4வது முறையாக அசாம் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 2543 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 122,000 ஹெக்டேர் பயிர் நிலங்களும் சேதமடைந்துள்ளன.
பாதிக்கப்பட்டுள்ள 50,000 மேற்பட்ட மக்கள் 496 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தர்பங்கா, முசாஃபர்பூர், கோபால்கஞ்ச், சுபால், மேற்கு சம்பரன் ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய விமானப்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் உணவு பொட்டலங்களை விநியோகித்து வருகின்றன. இந்த வெள்ளத்தினால் அசாமில் 24,00,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீன நாட்டின் மேலும் 47 மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தேசிய பாதுகாப்பு மற்றும் தகவல் தனித்துவம் காரணமாக 59 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. டிக்டாக் லைட், ஹலோ லைட், ஷேரிட் உள்ளிட்ட சீன செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படைகளில் பெண்களுக்கு சம வாய்ப்பு, பங்கேற்கிறார்கள் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் ஓய்வு மற்றும் வழக்கறிஞர் சுமதி லோகேஷ், கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி. இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இம்மனு குறித்த விசாரணையை மேற்கொண்டது. அப்போது மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவக் குழுமமும் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவக் குழுமத்தின் வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாது என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று தெரிவித்தனர். அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து விரைந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இவ்வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் 27% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து 9,00,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளனர். இறப்பு சதவீதமும் 2.28% குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 அதிகரித்துள்ளது. புதிதாக 708 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 32,771 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 9,00,000 தாண்டியுள்ளது. இறப்பு விகிதம் 2.28% குறைந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3,75,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13,656 பேர் உயிரிழந்தனர். 213,238 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,827 பேர் உயிரிழந்தனர். 114,875 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 96,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,878 பேர் உயிரிழந்தனர். 35,838 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 96,298 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,041 பேர் உயிரிழந்தனர். 46,301 பேர் குணமடைந்துள்ளனர்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,988 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,426 பேர் உயிரிழந்தனர். 41,641 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்குவங்கத்தில் 58,718 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,372 பேர் உயிரிழந்தனர். 37,751 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 55,822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,326 பேர் உயிரிழந்தனர். 40,365 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 917,568 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் விகிதம் 63.92% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிக்கிமில் புதிதாக தொற்றுக்கள் அதிகரித்து வருவதால் கடந்த 21 முதல் பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு வரும் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஆகஸ்ட் 31 வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உலக அளவில் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த பாதிப்பு 1,64,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 6,52,434 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,47,304 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 55,567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 43,71,000 உயர்ந்துள்ளது. பிரேசிலில் நேற்று 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 24,19,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 8,18,000 பேரும் தென்னாப்பிரிக்காவில் 4,45,000 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மெக்சிகோ, பெரு, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 3,00,000 மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி என்று கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் மருத்துவ படிப்பிற்கான இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆதாரமின்றி விமர்சிக்கின்றன எனவும் இவை தேர்தலுக்காக செய்யப்படும் அரசியல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி கொண்டுவந்த மண்டல் ஆணையத்தை கிடப்பில் போட்டது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் இந்நிலையில் பிஜேபி மீது மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக உள்ளது என நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பதை மறுக்க முடியாது என்றும் இதற்காக மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வயிற்றில் பால் வார்ப்பது போல் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நியாயவிலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக 5 நபர்களுக்கு அவர் முகக்கவசங்களை வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி தவிர பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மாநிலத்தில் உள்ள 2,08,000 குடும்ப அட்டைதாரர்களின் 6,74,00,000 குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 2 விலையில்லா தரமான மறுபயன்பாட்டு முகக்கவசங்கள் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 109,68,00,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் 18,24,00,000 ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, விஆர் நகர்,
திருவிக நகர், புளியந்தோப்பு மற்றும் ஜிகேஎம் காலனி, மடிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6,38,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார மைய கட்டடங்களையும், மணலியில் 9,70,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 100 படுக்கை வசதிகள் கொண்ட நகர்ப்புற சமுதாய மையம், எழும்பூர், வேப்பேரி மற்றும் என்எஸ் போஸ் சாலை ஆகிய இடங்களில் 2,16,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 3 காப்பகங்களையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். குளங்கள், ஏரிகளை தூர்வாருவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷிடம் தமிழக முதலமைச்சர் வழங்கினார். சாத்தான்குளத்தில் காவல்துறையினரின் விசாரணைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மகளுக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான ஜெயராஜும் அவரது மகன் பென்னிக்ஸும் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் வியாபாரிகளின் குடும்பத்தினருக்கு 20,00,000 நிவாரணமும் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஜெயராஜின் மூத்த மகளும் பென்னிக்ஸின் சகோதரியுமான பெர்சிக்கு அரசு பணிக்கான ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அவருக்கு தென்காசி மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 90 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 14 பேருக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் மாவட்ட அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். கொரோனா விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும், அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் உரிய நிதி வழங்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் இடஒதுக்கீடுகளை முழு வீச்சில் செயல்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கையை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 10,00,000 மக்களில் 15,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும், புதுச்சேரியில் தற்போது 35,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளை அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலவரத்தை சமாளிக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையினருக்கான புத்தாக்க பயிற்சியை மாவட்ட டிஐஜி எழிலரசன் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறையினர் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்காக காவலர் முதல் உதவி ஆய்வாளர் வரை அனைவருக்கும் புத்தாக்க பயிற்சி அளிக்க மாநில அரசு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் இன்று தொடங்கும் புத்தாக்க பயிற்சி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கிய புத்தாக்க பயிற்சியில் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் கலந்து கொண்டனர். காவல்துறையினருக்கு மன ரீதியான பயிற்சியும் சட்ட ரீதியான பயிற்சியும் தேர்ச்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களை கொண்டு வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியினால் பெரும்பாலான காவல்துறையினர் பயனடைவார்கள் என்று டிஐஜி எழிலரசன் தெரிவித்தார். பங்களாதேஷிற்கு 10 டீசல் ரயில் எஞ்சின்களை இந்தியா இன்று வழங்கியது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இருதரப்பு உறவில் ரயில்வே துறை ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியா பங்களாதேஷ் இடையே தற்போது 4 முக்கிய ரயில் இணைப்புகள் உள்ளன.
கொல்கத்தா குல்னா இடையே இயங்கும் பந்தன் எக்ஸ்பிரஸ், கொல்கத்தா டாக்கா இடையே இயங்கும் மைத்ரி எக்ஸ்பிரஸ் ஆகிய பயணிகள் ரயில்கள் இரு நாடுகளிடையே இயக்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக இந்த ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே மொத்தம் 17 ரயில் திட்டங்கள் 2.44 பில்லியன் டாலர் கடனுதவியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1% வட்டியில் 20 ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வகையில் இந்த கடனுதவியை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கி வருகிறது. இந்நிலையில் பங்களாதேஷுக்கு அகலப்பாதையில் இயங்கும் 10 டீசல் ரயில் என்ஜின்களை இந்தியா வழங்கியுள்ளது. ரயில் என்ஜின்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தின் கேட் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் முகமது நூருல் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்குவங்க மாநிலங்களில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு புறப்பட்டது. நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது. மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை. தமிழகத்தின் நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் 10 டீசல் ரயில் என்ஜின்கள் காணொலி காட்சி வாயிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர் ஆகியோர் வழங்கினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.